நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். நவம்பர் 16 திங்கள் கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நச்சியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 35-43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார். நாசரேத் இயேசு போய்கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டி கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. உன்னிடம் நான் காணும் குறையாதெனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. திருவழிபாடு 2:4. இன்றைய முதல் வாசகத்தின் இறுதி வார்த்தைகள் தான் இவை. முதலில் எபேசில் உள்ள திருவை கொண்டிருந்த மன உறுதி, துன்பங்களின் மத்தியில் ஆழ்ந்த விசுவாசம், கொள்கைகளில் பிடிப்பு, இவற்றையெல்லாம் பாராட்டிய யோவான் அவர்களிடம் காணப்பட்ட குறையை சுட்டிக்காட்டுகின்றார். இவை எல்லாவற்றையும் கடந்த மிகவும் அத்தியாவசியமான ஒன்று இருக்கின்றது. அதை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள். அது அன்பு கட்டளையாகும் என்று சுட்டிக்காட்டுகின்றார். பெந்தகோஸ்து பெருவிழாவிலிருந்து 2-ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலங்கள் வரை எபேசு திருவை மத கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சமய சடங்குகளையும் தூக்கி பிடித்து கொண்டு அன்பு கட்டளையை ஓரம் கட்டிவிட்டது. இந்த ஒரு பின்னணியில்தான் இன்றைக்கு யோவான் தன்னுடைய திருவழிபாட்டிலே அந்த இறுதி வார்த்தை ஆகியவற்றை கொடுக்கின்றார். உன்னிடம் நானும் காணும் குறையாதினில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. இன்றைய நற்செய்திக்கு வருவோம். பார்வையற்ற ஒருவர் பார்வை பெறும் நிகழ்வை நாம் ஒத்தமைவு நற்செய்தி நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற மத்தேயு, மார்க்கு மற்றும் லூக்கா எனும் 3 நற்செய்தி நூல்களிலும் வாசிக்கின்றோம். 3 இடங்களிலும் இயேசு எருசலேம் நகருக்கு அருகில் இருக்கும்போதுதான் இந்த பதிவுகளை செய்கின்றார், அற்புதங்களை செய்கின்றார். இன்றைக்கு முதல் வாசகத்தினுடைய இறுதி வரியினையும் பார்வை பெற்ற இந்த மனிதனுடைய வாழ்க்கையும் நம் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்ப்போம். புதிய பார்வையை பெற்றுக்கொள்வோம். யோவானின் வார்த்தைகள் நம்மை பார்த்து இன்று கேட்கின்றன. முதலில் உங்களிடம் விளங்கிய இறைவன் மீதான அன்பு, தாகம், விசுவாசம் இன்றைய நாட்களிலே இந்த நவநாகரிக வாழ்க்கையிலே அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கின்றதா, வலு பெற்றிருக்கின்றதா அல்லது தேய்ந்து போயிருக்கின்றதா? இந்த கேள்விக்கு பதிலாக என் முன் வந்து நிற்பது, மனிதன் தன் தேவைகள் போது அன்பினை அதிகரிப்பவனாகவும் தேவைகள் நிறைவு பெற்றவுடன் சற்று ஒதுங்கி நிற்பவனாகவும் நிற்கின்றான். நம் தேவைகளை பொறுத்து இறைவன் மீது கொண்டிருக்கின்ற அன்பும் விசுவாசமும் மாற்றம் பெறுகின்றது என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. நமக்கு ஏதோ கவலை, வேண்டுதல் என்றால் ஓடுகிறோம், பக்தி முயற்சிகள் மேற்கொள்கின்றோம்,
கோயிலை கதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது பக்தனுடைய மனநிலை. தேவைகளை பெற்றவுடனே இறைவனுக்கு ஒரு குட் பை சொல்லிக்கொண்டு விசுவாச வாழ்க்கைக்கும் இறை அன்புக்கும் பிறர் அன்புக்கும் சோசியல் டிஸ்டன்ஸையும் லாக்டவுனையும் கொடுத்து விட்டு ஒதுங்கி நிற்கின்ற சூழ்நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவைகள் நிறைவு பெற்றாலும் பெறாவிட்டாலும் ஏன் இறைவனை அதிகமாக விசுவசிப்பதும் இறை அன்பையும் பிறர் அன்பையும் வாழ்வாக்குவதும் தான் சீடனின் மனநிலை என்று வாழ வேண்டும். வாழ்வதற்காகத்தான் புதிய பார்வையை பெற வேண்டும். பார்வை பெற்றவன் இல்லை இல்லை, இன்றைக்கு புதிய பார்வையை பெற்றவன் சீடனாக இருந்தான். காரணம், அவன் குணம் பெறும் முன்பும் அதே மனநிலை கொண்டிருந்தான். ஆண்டவரை அறிந்திருந்தான், அவர் அங்கே கடந்து செல்வதை அறிந்திருந்தான், அழைத்தான். தன் வாழ்க்கையில் அவர் முதலில் வராவிட்டாலும் கூட அடுத்தவர் வாழ்க்கையிலே உள்ளூர உணர்ந்ததால் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அன்பை கொண்டவனாக உறக்க கத்தினான். அடுத்தவர்கள் அதட்டிய போது அவனுடைய அன்பு இன்னும் அதிகரித்தது, உறக்க கத்தினான். அதோடு நின்று விட்டானா? இல்லை. தேவைகள் நிறைவு பெற்ற உடனே அந்த அன்பினுடைய ஒரு கைமாறாக, அந்த அன்புக்கு நன்றியாக அந்த கடவுளை பின்பற்றி செல்லுகிற ஒரு சீடராக இருக்கிறான். நாம் யாராக இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். பக்தர்களாக இருக்கிறோமா, சீடர்களாக இருக்கிறோமா? எல்லா சூழ்நிலையிலும் தேவைகள் நிறைவு பெற்றாலும் நிறைவு பெறாவிட்டாலும் அவரை பின்பற்றி கொண்டே இருக்கிறோமா? ஜெபிக்கலாமா? எங்களை நாளும் படைத்து காத்து வருகிற தெய்வமே, புதிய வாரத்தை கொடுத்திருக்கிற நன்றி செலுத்துகிறோம். உம்மிடம் இருக்கின்ற எங்கள் மீதான அன்பு குறையாத காரணத்தினால் மட்டும்தான் மீண்டும் ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. உம்முடைய நற்செய்தி வார்த்தைகள் மூலம் எங்களை இந்த நாளிலே தொட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உம்மீது கொண்டிருக்கிற அன்பு குறையாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மீது அன்பு கொள்ளவும், அந்த அன்பை எங்கள் அருகில் இருக்கிறவர்கள் மீது பகிர்ந்து கொள்ளவும் நீரே எங்களுக்கு கிருபை புரியும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்து வழிநடத்தும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.